हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर वीडियो पाकपोना रोज स्टडियो पी पाक ना इनकी वीडियो रोज स्टडियो पी और पत् इंट्रस्टिंग टिप्स उलपे नम्बर फर्स्ट वह पॉट साइज़ स्टार्ट पड़े नम्बर नर्सर और वांगो अईजुक नम्बर पाट सेलेक्ट पड़ी सब पे पड़वा चिना पाटा पर चईज पाटिल पड़वा सो अंतमी पड़ा नम्बर चड़ की ऐट नम्बर फर्स्ट सेलेक्ट पड़ी सो इत रोज चड़ की और पन्े इंच पॉट साइज करेक्टा सो ना वह पन्े इंच पॉट साइज सेलेक्ट पड़ी वजचि सो नर्सर को मणोड़ सेत अटल नम्बर वो सब पे पड़वा अर्सर को मणलेंट अंत मटोत मणल वो अभी पड़कू नर्सर को செடிய ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த மண்ணோட சேர்த்து நம்ம பாட்ல மாத்தி வைக்கணும் அதுக்கு அப்புறம் இருக்கிற கேப் வந்துட்டு நம்ம தோட்டத்து மண்ணால கவர் பண்ணிட்டு இதுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் ஃபுல்லா அந்த தண்ணி கீழ இறங்கற வரைக்கும் நல்லா ஃபுல்லா தண்ணி கொடுத்துட்டு இது ஒரு இடத்துல எடுத்து வச்சிருங்க கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா செடியில புதிய துளிர்கள் விடும் செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் செடிக்கு எந்த மாதிரியான மண் கலவை இருக்கணும்னாக்க மண் வந்துட்டு ரொம்ப லூஸா லைட்டா இருக்கணும் ரொம்ப இறுகின மாதிரி இருக்க கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் செம்மண்ணிலே செடிங்களை போடுவாங்க சோ அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா ஒருவேளை நீங்க கொஞ்சம் அதிகமா தண்ணி விட்டு அந்த தண்ணி எல்லாம் பாட்ல இருந்து கீழ போகாம அது மண்ணிலே அப்படியே தங்கிடும் सो अगोनाक अंतमी कंटिन्यूसा मण एमको अड़ो वेर वह ईसिया अड़गे अंत से नया वायुदे मण कल वह रोल रोमटा सो नहीं अधिकालों तीम अटल होलसल अजिया वे तर्डिपन पाती तीन एंत रोम इंपार्टा रोज से पाती फर्स्ट मण और इंच मण अ्रैया का नहीं ती कु और वे मण वह रोम ईरमा तीन एपे से नया ती विटा इलेना कंटिन्यूसा मल वेबू पाटल पाती पासी वह அந்த பாட்ல ஃபார்ம் ஆயிடும் சோ அந்த பாசி எல்லாம் வந்துட்டு நீங்க அப்பப்போ அத எடுத்துடணும் சோ அந்த பாசியை நீங்க அப்படியே விட்டுட்டா அது ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிட்டு சன்லைட்ட உள்ள பெனிட்ரேட் பண்ணாம بلاக் பண்ணும் அதே மாதிரி மண்ணில வந்துட்டு ஏரியேஷன் ரொம்ப குறைவா இருக்கும் சோ அதனால இருந்து இந்த மாதிரி பாசி மாதிரி எதுனா இருந்துச்சுனாக்க நீங்க ஒரு குச்சியை வச்சு இல்லனா ஏதாவது garden tool வச்சு அத லேசா கிளறி விடுங்க फोर्थ टिप पातीना सनलाइट उंग चेडी की एवलक अधिकमा सनलाइट किडिकिदो अवलक नरिया पूकल वेक्यों सो उंग तोटत्तिल एंग अधिकमा सनलाइट वरुदो अंद इडत्तिल उंग रोज चेडिय वेच्चिडुंग सनलाइट वंदुट्टु ओरु मिनिमम ओरु 5 ल इरुंदु 6 अवरुक्कु सनलाइट उंग चेडिक्कु विळुंदिट्टु इरुक्कुम्बोदु उंगलुक्कु नरिया पूकल कोडुक्कुम अंजावदु टिप पातीना नरिया पूकल वरणुना सनलाइट मट्टुम इल्ल அது ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும் ப்ரூனிங் செடியை வந்துட்டு டைம் டு டைம் கட் பண்ணி விடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரோஸஸை வந்து கட் பண்ண மாட்டாங்க அது அப்படியே செடியிலே விட்டுருவாங்க அதே காஞ்சி விழுற வரைக்கும் அதை கட் பண்ணவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு புதிய கிளைகள் எல்லாம் வராது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பூக்கள் எல்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த கட் பண்ண இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும் ரோஸ் செடி வந்துட்டு அசிடிக் சாயில்ல ரொம்ப நல்லா வளரும் உங்க மண்ணை வந்துட்டு அசிடிக்கா மாத்தணும்னாக்க நீங்க படிகார தண்ணியை வந்துட்டு உங்க மண்ணில ஊத்தி விடுங்க படிகார பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் சோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் எந்தெந்த செடிக்கு யூஸ் பண்ணலாம்ன்றது எல்லாமே பின் டு பின் நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த படிகாரம் தண்ணி என்ன பண்ணுனாக்க உங்க மண்ணை வந்துட்டு அசிடிக்கா மாத்தும் இந்த படிகார சல்யூஷனை வந்துட்டு மண்ணல கொடுக்கணும் செடிங்க மேல தெளிக்க கூடாது நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா ரோஸ் செடிக்கு அதிகமா மணிச்சத்து உள்ள உரத்தை நீங்க உங்க ரோஸ் செடிங்களுக்கு கொடுக்கணும் மணிச்சத்துனாக்க ஃபாஸ்பரஸ் ஃபாஸ்பரஸ் எந்த உரத்துல அதிகமா இருக்குதுன்னாக்க போன் மீல்ல ரொம்ப அதிகமா இருக்கு சோ நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் போன் மீல் வந்து மண்ணல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு தண்ணி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு போன் மீல் எல்லாம் யூஸ் பண்ண விருப்பம் இல்லனாக்கா மக்கன மாட்டு உரம் அது போட்டாலே செடி ரொம்ப நல்லா வளரும்
இல்லைனாக்கா நான் வீட்லேயே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்கள் வச்சு நான் ஒரு ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ரோஸ் செடிக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரோஸ் செடிக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், ஏன்னா நம்ம ரோஸ் செடியெல்லாம் ஒரு அலங்கார செடியாக தான் வளர்க்குறோம். ஸோ அதனாலேருந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணும், எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். கெமிக்கல் ஃபர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பவர் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் அது உங்கள் செடியே ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனாலேருந்து நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் உங்கள் செடிக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் வாங்குகிற அந்த ஃபர்டிலைசர்லேயே கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு கொடுக்கறது நல்லது. நான் யூஸ்வலாக வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் நான் எந்த செடிக்குமே கொடுக்க மாட்டேன். நான் கெமிக்கல் ஃபர்டிலைசர் வெறும் தண்ணியில் வளர்க்குற செடிங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். எங்கள் வீட்டில் மணி பிளான்ட்டை வந்து தண்ணியில் தான் வளர்க்குறேன். ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுப்பேன். நீங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்தாக்கா நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேனாக்கா மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மில் கிடைக்கும், கிறிஸ்டல் ஃபார்மில் கிடைக்கும், பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் கிறிஸ்டல் ஃபார்மில் வாங்கிட்டு இருந்தாக்கா உங்கள் பாட் சைஸு, இப்போ ஒரு 10 இன்ச்சு பாட் சைஸு உங்கள் ரோஸ் செடி நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் ஒரு 10 கிறிஸ்டல் மட்டும் உங்கள் பாட்டுக்கு கொடுங்க. இது ஒரு மாதத்துக்கு மட்டும்தான். இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ வேணா உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் இது எப்படி உங்கள் செடிக்கு கொடுக்கணுன்றது நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோவில் காட்டுறேன். ஸோ இந்த பாட் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 ஒரு 12 கிறிஸ்டல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது எப்போவுமே அந்த வேர் இந்த தண்டு பகுதியிலேருந்து ஒரு 3-4 இன்ச்சு விட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் இது தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிப்பு பார்த்தீங்கன்னாக்கா எப்சம் சால்ட். ரோஸ் செடிக்கு எப்சம் சால்ட்டு அவ்வளோ நல்லது. நிறைய பேர் கேட்குறாங்க எப்சம் சால்ட் வந்துட்டு கெமிக்கல் தானே, இது வந்துட்டு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணலாமான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எப்சம் சால்ட்டு கெமிக்கல் நேம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட். இது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணலாம், இது தப்பில்லை. எப்சம் சால்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் அது 2-3 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விடலாம், செடிங்க மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லைனாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மண்ணில் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு தண்ணி. போன் மீல் பற்றி, எப்சம் சால்ட், ஹோம்மேட் ஃபர்டிலைசர், படிகாரம், இது எல்லா பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கேன், செப்பரேட்டாக வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லா வீடியோட லிங்க்கு நான் வேணால் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.